தமிழ் சினிமாவில் வில்லன்களாக நடித்தவர்கள் கதாநாயகன்களாக நடித்து மக்களிடம் பேர் வாங்கினார்கள். நடிகர்கள் ரஜினிகாந்த், சத்யராஜ் போன்றவர்கள் இதற்கு உதாரணம். கதாநாயகன்களாக நடித்தவர்கள் வில்லன்களாக நடித்ததும் தமிழ் சினிமாவில் நடந்தது. நடிகர்கள் ஜெய்சங்கர், அரவிந்த் சாமி போன்றவர்கள் இதற்கு உதாரணம். தற்போது புது ட்ரெண்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமாக்காரர்கள். தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்துக்கு வில்லனாக 2.0 படத்தில் ஹிந்தி சினிமா ஆக்ஷன் ஹீரோ அக்ஷய் குமாரும், அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்கு வில்லன்களாக விவேகம் படத்தில் ஹிந்தி சினிமா கதாநாயகன் விவேக் ஓபராயும் நடிக்கிறார்கள். டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடிக்கும் 2.0 திரைப்படம் நவீன தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் அஜித் நடிக்கும் விவேகம் திரைப்படம் நவீன தொழில்நுட்பத்தோடு சிறந்த கதையம்சமும் கொண்ட படமாக உருவாகி வருகிறது என்று கோடம்பாக்கத்து சினிமா துறை இன்டலெக்சுவல் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த இரண்டு படங்களுமே தமிழ், ஹிந்தி உட்பட முக்கியமான மொழிகளில் டப்பிங் செய்து வெளியிடுவதற்கான வேலைகளும் நடந்து வருகின்றன. டப்பிங் செய்து வெளியிடுவதால் 2.0 மற்றும் விவேகம் ஆகிய படங்கள் வசூலை வாரி குவிக்கும் என்று இரண்டு தயாரிப்பாளர்களும் நம்புகிறார்கள். ஹிந்தி சினிமாக்காரர்களை இறக்குமதி செய்வது சரியில்லை. தென்னிந்திய நடிகர்களே சிறப்பாக நடிக்கக்கூடியவர்கள். புது ட்ரெண்டை உருவாக்குவதாக கூறி தென்னிந்திய நடிகர்கள் வயிற்றில் அடிப்பது சரியில்லை என்று நடிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். பிரம்மாண்டமாக தயாரிக்கி வரும் 2.0 விவேகம் படங்கள் வசூலை வாரி குவிக்குமா? ஹிந்தி நடிகர்கள் தமிழ் சினிமா ரசிகர்களிடம் பேர் வாங்குவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.